வணக்கம், இது வஞ்சி மலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சி மலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். சமூக அறிவியல் பாடத்தில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். பாண்டியர்களின் மிகவும் முக்கிய இறக்குமதி குதிரை. ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என்று கூறியவர் லெனின். இந்தோ சீனாவில் மைய நீரோட்ட அரசியல் கட்சி வியட்நாம் தேசிய கட்சி. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சன் யாட்சென். நிலக்கொடை அளிக்கப்பட்ட கோவில்கள் தேவதானம் என்று அழைக்கப்பட்டன. தக்கோள போரில் தோல்வியடைந்த சோழ அரசன் முதலாம் பராந்தகன். வீரசோழியம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தமித்திரர். தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவது மருது சகோதரர்கள் கழகம். தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்தவர் பிர்ஷா முண்டா. கலிபங்கன் என்றால் கருப்பு வளையல் என்று பொருள். பஞ்சாப் மாநிலத்தில் கிபி 1856 இருப்பு பாதை அமைக்கப்பட்டது. சமண சமயத்தை உருவாக்கியவர்கள் வர்த்தமான மகாவீரர். சமண சமயம் முதல் தீர்த்தங்கரர் ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர். கரிகாலனின் ஆட்சி பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஜியோகிராஃபி என்ற நூலை எழுதியவர் தாலமி. சங்ககாலத்தில் சோழர்களின் தலைநகரம் உறையூர். சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை களப்பிரர் காலத்தை சேர்ந்த நூல். தமிழகத்தின் இரண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது களப்பிரர்கள் ஆட்சி காலம். 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் சூரிய நாராயண சாஸ்திரி. தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள். தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி அம்மையார். புத்தர் தன் முதல் போதனையை வழங்கிய இடம் சாரநாத்தில் உள்ள மான் பூங்கா. இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளது. பஞ்சசீல கொள்கை, அணிசாரா இயக்கம் போன்றவற்றை உருவாக்கியவர் நேரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பி.ஆர். அம்பேத்கர் உருவாக்கினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டப்பூர்வமாக கையெழுத்திட்டு அமல்படுத்தியவர் நேரு. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். முசோலினியின் தந்தை ஒரு இரும்பு வேலை செய்பவர். பொருளாதாரத்தில் தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒன்றாக இணைந்து செயல்படும் நிலை கலப்பு பொருளாதாரம் ஆகும். 4 சக்கர வாகனங்கள், ஆயத்த ஆடைகள், இரசாயன பொருட்கள் இவை இரண்டாம் நிலை உற்பத்திக்கு உதாரணமாகும். இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிறவகை செல்வங்களே மூலதனமாகும். நன்றி.